வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் நூலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவல் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வாரமும் புது புது அப்டேட்களாக புது புது விஷயங்களாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பார்க்குற நண்பர்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல், இது வரைக்கும் யாருமே அதிகமாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். நவ பாஷணத்தின் தெய்வ சிலைகள் செய்வது ஏன்? முதல்ல பாஷணம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. பாஷணம் என்றால் அது வந்து விஷம் அப்படின்னு ஒரு பொருள். பாஷணத்தில் வந்து 64 வகை இருக்குது. ஓகேங்களா? 64 பாஷணத்தில் நீலி என்பது ஒரு பாஷணம். இந்த நீலி என்னும் பாஷத்தில் 63 பாஷணங்கள் விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த 64 பாஷணங்களில் இந்த நீலின்ற ஒரு அந்த விஷம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 63 விஷத்தன்மையை நம்மளால் முறிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் நவ பாஷணம் என்பது 9 வகையான விஷங்களை சித்தர்கள் கண்ட விதிமுறைகளை உபயோகித்து கட்டுவதாகும். ஓகேவா? மேலும் இதன் முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், இந்த பாஷணங்கள் செவ்வாய், சுக்கிரன், சனி, கேது உள்ளிட்ட கிரகங்களில் சக்தியை பூமிக்கு கொண்டு வந்து வளம் கொழிக்க செய்யும் என்று அறியப்படுகிறது. ஓகேவா? இயற்கை பாஷணங்கள் என்னென்ன, அதாவது இயற்கை விஷம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சூத பாஷணம், அதுக்கப்புறம் கற்கட பாஷணம், அதுக்கப்புறம் கோலகம், அதுக்கப்புறம் மிருதர்சிங், அதுக்கப்புறம் கந்தகம், வீரம், வைக்ரதம், தாளம்பம், அமிர்தம், சிரபந்தம், தொட்டி, குதிரைப்பால், சங்கு, கௌரி, துத்தம், பலுண்டுரகம், கந்தகம், லிங்கம். கந்தகம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது கந்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிங்கம், சரகண்டம், தாளகம், மனோசிலை, ஆவுபால், சாலங்கம், கற்பரி, கற்பாஷணம், கருமுகில், கஞ்சாலம், சீதங்கம், சிலம்பதம், அஞ்சனம், அப்ரகம், வெள்ளை போன்றவை இயற்கை பாஷணங்களாகும். என்னடா ஏதோ நேம் சொல்கிறானே நினைக்காதீங்க, இது எல்லாமே இயற்கை விஷம். ஓகேங்களா? இந்த விஷங்களை வச்சு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் அடுத்து சொல்கிறேன். செயற்கை பாஷணங்கள், அதாவது செயற்கை விஷங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். செப்பு தொட்டி, பூத்தொட்டி, பொறுத்தொட்டி, எருமை தொட்டி, ஏமசிங்கி, இரத்த சிங்கி, மிருதறு சிங்கி, ஜாதிலிங்கம், கோழித்தழைக்கெந்தி, வானகெந்தி, அரிதார வைப்பு, அப்புறம் பவளப்புற்று, கோடசோரி, பஞ்சபட்சி, குங்கும பாஷணம், இரத்த பாஷணம், துத்தநாகம், அப்புறம் துத்தம், அதுக்கப்புறம் ரசித தைலம், சூதபாடனம், நீலம், கந்தகம், அதுக்கப்புறம் சோரபாடனம். ஓகேங்களா? காகபாடனம், லவணம், நாகபாஷணம், இந்திர பாஷணம் போன்றவை வந்து செயற்கை பாஷணங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நானே இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தவறுதலாக உச்சரிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் நிறைய கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஸ்பெஷலாக இருக்குன்னா வீடியோஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா நிறைய லென்த்தாக போனால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? சித்தர்கள் யூஸ் பண்ண விஷயங்கள் விஷங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது சாதிலிங்கம், மானோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷணம், கௌரி பாஷணம், தொட்டி பாஷணம் போன்ற 9 விதமான நவபாஷணங்களின் தன்மையில் நவகிரகங்களின் குணங்களும் ஒத்துப்போகின்றன. ஓகேங்களா? இந்த 9 பாஷணமும் 9 நவகிரகங்களும் வந்து ஒத்துப்போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நவபாஷண கட்டு என்பது சித்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமான விஷயமாகும். நவபாஷணத்தால் உருவாக்கப்படும் தெய்வ சிலைகள் நவகிரகங்களில் சக்தியை பெற்று விடுகிறது என்பது நம்பிக்கையாகும். ஓகேங்களா? நவபாஷணங்கள் என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷணம், கௌரி பாஷணம்,
தொட்டி பாஷணம், இது ஒன்பது தான் வந்து நவ பாஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன்பது வச்சு தான் நவகிரகங்களோட பேஸ் பண்ணி தான் இது மாதிரி சிலைகள்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சக்தியை பெற்று விடுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நவ பாஷண சிலைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் நவபாஷண சிலைகள் உள்ளன. பழனி மலைக்கோவில் ஒன்று, கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில், அப்புறம் தேவிப்பட்டினத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதில் இரண்டு சிலைகள் போகர் உருவாக்கியவை. தேவிப்பட்டினத்தில் உள்ளவை யார் உருவாக்கியதுன்னு இது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, பழனி மலைக்கோவில் ஒன்று, அதுக்கப்புறம் கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில், அப்புறம் தேவிப்பட்டினத்தில் வந்து ஒரு சிலை இருக்கான், அது யார் உருவாக்கணும்னு தெரில, மொத்தம் மூணு கோவில். ஓகேங்களா, இந்த மூணு கோவிலும் இருக்குது. இதனால பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது, நவ பாஷணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகணத்தில் சுபாவத்தை உடையது. ஓகேங்களா, நவ பாஷணங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவ கிரகங்களால் ஏற்படும் சிரமங்கள் நீங்கும். இதனை அறிந்த பழனி மலையில் நவபாஷண முருகர் சிலையை போகர் உருவாக்கியிருந்தார். ஓகேங்களா, இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தீர்த்தத்தை அறிந்தனால் தீராத நோய் கூட சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி புது புது அப்டேட்டுக்கெலாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நன்றி சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடா, மகிழ்ச்சி.